அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்எல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்எல் ஜான்சன் இந்த சேனல்ல பதிவிட்டு வர்றேன். என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கிராம சபை தனியா, கொரோனா பதிவுகள் சம்பந்தப்பட்ட தனியா, ஆர்டிஐ பதிவுகள் சம்பந்தப்பட்ட தனியா, ஜிபிடிபி தனித்தனியா இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் எதுனா டிஎன்இ பாஸ். இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இரண்டு வெப்சைட் லான்ச் பண்ணியிருந்தாங்க, இ சர்வீஸ் டாட் ஆன்லைன் மற்றும் இ பாஸ் கியூ வெப்சைட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து புதுசாக இன்னொரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, இது குறித்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு இயர்லியரா வர்றதா இருந்தா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ வெப்சைட்டுக்குள்ள போகும். இந்த வெப்சைட்டோட இஆர்எல் வந்து உங்களுக்கு என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பயன்படுத்திக்கிடுங்க. இதுல என்னுடைய மொபைல் நம்பரை டைப் பண்றேன், இதுல இருக்க கேப்ஷா கூட டைப் பண்றேன், சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி என்னோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கு. ஓடிபி வந்துருச்சு, 6-digit ஓடிபி நம்பர் வருது. இது கொடுத்த உடனே ஓகே, பேட் லக், லாக் அவுட் ஆகிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தேன், டிஎன்இ பாஸ் இந்த வெப்சைட்டில் என்னென்ன நிறுவனங்கள் அப்ளை பண்ணலாம் அதை தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க. மற்றும் பர்சனலாக திருமணம், அவசர மருத்துவம், நெருங்கிய உறவினர் மரணம் ஆகிய காரணங்களுக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் தேவையில்லை அதுவும் கொடுத்துருக்காங்க, இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ், மூமெண்ட், லோடிங் அன்லோடிங் குட்ஸ், பிளான்டேஷன், சப்ளை எசென்சியல் குட்ஸ், இதுக்கெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அகெயின் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகிருக்குது. நிறைய பீப்புள் ஒரே டயத்தில் ட்ரை பண்ணுறதுனால மேபி வெளியே ஆட்டோமேட்டிக்கலாக வந்துருக்கலாம். இப்போ ஓடிபி வந்திருக்கும் பாருங்கள், ஓடிபி எனக்கு வந்துருச்சு. இப்போ லாகின் கிளிக் பண்ணுறேன். இதில் இண்டிவிஜுவல் வந்து தனிநபர், கம்பெனியாக இருந்தால் ரைட் சைடில் இருக்குது, நான் இண்டிவிஜுவல் தனிநபர். ஓகே, இதில் வந்து காரணம் என்னென்ன பர்பஸ், டெத்து, மேரேஜ், மெடிக்கல் எமர்ஜென்சி, எங்கேயா சிக்கித்த வச்சிங்கன்னா ரிட்டர்ன் டு ஸ்டாண்டர்ட் பீப்புள்ஸ். அது நான் வந்து இதில் இப்போ மெடிக்கல் மேரேஜ் கிளிக் பண்ணுறேன். வித்தின் டிஸ்ட்ரிக்ட்னா சேம் டே, அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட்னா ரெண்டு நாள், அவுட் சைடு ஸ்டேட்னா நாலு நாள் வரைக்கும் அலௌட் கொடுக்காங்க. நான் வந்து சேம் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன், அதனால் எனக்கு ஒரு நாள் தான் அலௌடு, இது ஷோ ஆகிறது ஒன் டே தான் ஆகும். இதே நான் இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா இதில் ரெண்டு நாள் அலௌடு கொடுக்கும். இதில் நம்மளுடைய விண்ணப்பதாரின் பெயர், அப்புறம் பாலினம் இனம் கொடுக்கணும், தந்தையின் பெயர், அப்புறம் உங்களுடைய ஏஜ் கொடுக்கணும், பயணிகளின் எண்ணிக்கை எத்தனை பேர் போகிறீங்க, மேக்ஸிமம் மூணு பீப்புள் அலோவ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுக்குறோமோ, கீழே கார் வந்திருக்கு, கார்னா ரெண்டு, வேன்னா டென்னு, இதில் ரெண்டு கொடுத்தா காரில் போய்க்கலாம், மூணு கொடுத்தா வீல் வந்து அதை சூஸ் பண்ணுறது தப்பாகுது. ஸோ ரெண்டு கொடுத்து நான் கார் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐடி ப்ரூஃப் என்னென்னு கேட்குது, ஆதார் கார்டு, ஆதார் கார்டுனா 12-digit நம்பர் இதில் டைப் பண்ணணும், 12-digit நம்பர் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டேன், அதுக்கான ஆதார் கார்டு ஃபைல் சூஸ் பண்ண சொல்லும், சம்திங் ஏதோ ஒரு இமேஜ் ஃபைல் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் நான் எக்ஸாம்பிள் தான் சூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டே சூஸ் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அலோடனா டியூசி, டாக்கு, டாக்கு, பிடிஎஃப், பிஎன்ஜி, ஜேபெக், ஜேபெக், இந்த அஞ்சு ஃபார்மேட்டும் அலோடு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ விகில் வந்து மேலே ரெண்டு கொடுத்துருக்கறதுனால கார் நான் சூஸ் பண்ணுறேன், மாற்றி சூஸ் பண்ணால் எரர் அடிக்கும். விகில் கார்னா கார் நம்பர், ஓகே. அடிஷ்னல் டீட்டெயில் வந்து என்னவோ அது கொடுத்துக்கிடுங்க, மேரேஜ்னா மேரேஜ் என்னவோ அதை நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லா டீட்டெயிலும் இதில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ஃபில் பண்ணணும். இது ஒரு புது வெப்சைட், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நம்ம வந்து சேம் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தோம், அதனால் ரெண்டும் ஒரே டிஸ்ட்ரிக்டில் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும், வேறு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. திருநெல்வேலி, திருநெல்வேலி தான் ஏன்னா சேம் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய வில்லேஜிலிருந்து, அப்புறம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது,
அப்புறம் தாலகா எனக்கு திசைமலை எங்க போறீங்க நாங்குநேரி கோடு என்னோட கோடு இது அங்குள்ள கோடு என்னன்னு தெரியல சும்மா ஒரு 3 நம்பர் அடிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க இதுல மேரேஜ்ங்கிறதுனால மேரேஜ் இன்விடேஷன் கேக்குது அதை கண்டிப்பா இதுல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அலோட் ஆகும் ஓகே அப்புறம் அலோ அப்லோட் இதில் என்ன ஃபார்மெட்னா ஜேபிஜி ஜேபக்கு பிஎன்ஜி பிடிஎஃப் டிஎஸ்சி டிஓ இந்த அஞ்சு ஃபார்மெட்டும் அலோட் கொடுத்துருக்காங்க இது அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு பாஸ் மூவ் ஆயிரும் அப்லோடுனா அப்ரூவ் ஆகிடுச்சு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் இன்னும் நான் ட்ரை பண்ணி சப்மிட் பண்ணி யாருக்கு நான் பாஸ் யாருக்கும் போட்டு கொடுக்கல இப்போ தான் செக் பண்ணி உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டாக கொடுங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏர்லியராக வீடியோ ஒன்று ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி